தி ஐந்து வயதில் வந்து பார்த்தோம்னா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்கிறாங்க நடிகை காதலர் தினம் பட நடிகைக்கு இப்படி ஒரு நோயானு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வெளியாகியிருக்கு இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான பம்பாய் படத்தில் ஹம்மா ஹம்மா என்ற பாடலுக்கு நடனமாடிய தமிழ் ரசிகர்களுக்கு பிடித்த நடிகையாக வல்லம் வந்தவங்க தான் நடிகை சோனாலி பிந்த்ரே சமீபத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற தகவல் ரசிகர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்துச்சு இந்த நடிகையாக இவங்க வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க மேலும் தமிழில் நடிகர் குணால் நடித்த காதலர் தினம் நடிகர் அர்ஜுன் நடித்த கண்ணோடு காண்பதெல்லாம் போன்ற படங்களில் கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க சில நாட்களுக்கு முன்னர் தனக்கு புற்றுநோய் இருப்பதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் நடிகை சோனாலி பிந்திரா தெரிவிச்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு அதனால் சோகத்தில் உள்ள ரசிகர்கள் தற்போது நியூயார்க்கில் உள்ள மருத்துவமனையில் நடிகை செய்திகளை கேட்டதுமே கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க தனக்கு புற்றுநோய் இருப்பதை அறிந்த நண்பர்களும் உறவினர்களும் அடிக்கடி ஃபோன் செய்து நலம் விசாரித்து தனக்கு ஆறுதலாக இருந்து வருவதாக சொல்லிட்டு இருக்காங்க தன்னுடைய சமூக வலைதளத்தில் இதை பதிவிட்டும் இருக்கிறாங்க மேலும் இந்த பதிவு தனது தோழிகளுடன் இருக்கும்போது எடுத்த புகைப்படம் அப்படின்னு சில ஃபோட்டோக்களை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதை பார்த்த ரசிகர்களுக்கு மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறாங்க அதற்கு காரணம் தற்போது புற்றுநோயாக சிகிச்சை பெற்று வந்த தனது தலைமுடியை மொட்டையடித்து அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறியிருக்கிறாங்க நடிகை சோனாலி கடந்த இரண்டாயிரத்தி இரண்டில் பிரபல இயக்குனரான கோல்ஜி என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதன் பிறகு சில திரைப்படங்களில் நடித்து வந்த நடிகை சோனாலி தற்போது நாற்பத்தி ஐந்து வயது ஆகி ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருக்க இருக்கிறாங்க சமீபத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது அவங்க சீக்கிரமே இந்த நோயிலேருந்து விடுபடணும் அப்படின்னு ரசிகர்கள் சார்பாகவும் நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல்லை கான்சிமில் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்